வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நெப்போட்டிசம் பற்றி பேசிட்டு இருக்கேன். அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று காலிவுட்டில் கிடையவே கிடையாது, அண்ட் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாந்தனு பாக்யராஜ் வந்து ஒரு குரூப்பிசம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரால் வந்து இதை மாஃபியான்னு கூட சொல்ல வாய் வரல. பை த வே, இந்த மாஃபியானால தானே, இல்லை இல்லை சாரி சாரி, உங்கள் லாங்குவேஜில் இந்த குரூப்பிசமால தானே உங்களுக்கு மாஸ்டர் படத்தில் சான்ஸ் கிடச்சிது? நீங்களும் நெப்போட்டிசம் ப்ராடக்ட் தானே, சன் ஆஃப் மிஸ்டர் பாக்யராஜ். அண்ட் நம்மளோட பாலிவுட் சினிமாட்டோகிராஃபர் வந்து நட்டி சொல்லியிருந்தார், யாருடா நீங்க அப்படின்னு. ஸோ அந்த யாருடா நீங்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். மொத்தம் 4 குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் கமல்ஹாசன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, செகண்ட் குரூப் எஸ் ஏ சந்திரசேகர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, தேர்ட் குரூப் சிவகுமார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ இந்த ஃபோர்த் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல அவ்வளவா தெரியலனாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல அவங்களோட விளையாட்டு ஜாஸ்தியா தான் இருக்கு, அப்பாவும் பையனும் சேர்ந்து. இப்போ நான் சொன்னது எல்லாமே தப்பு, பொய், இது கிடையாதுன்னு யாராவது ப்ரூவ் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம்.